ஓம் சாந்தி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவ்வியக்த பாப்தாதா ரிவைஸ்டு டேட் இருபத்தி ரெண்டு ஒன்று எண்பத்தி எட்டு இந்த முரளில பாபா அன்பிற்கு ரிட்டர்ன் அவசியம் கொடுக்கணும் என்ன ரிட்டர்ன் கொடுக்க போகிறீங்க உங்கள் கிட்ட என்ன இருக்குது அப்படியே உங்கள் கிட்டே ஏதாவது இருக்குதுனால அது பாபா கொடுத்தது தானே ஆகையால் சமமாக மாறுங்கள் இதுதான் நீங்கள் கொடுக்குற ரிட்டர்ன் இது எல்லாரும் செய்ய முடியும் அப்படின்றார் ரிட்டர்னும் கொடுக்கணும் அதே நேரத்தில் பாபா கூட ரிட்டர்ன் போகணும் அப்படின்றது பாபா சொல்கிறார் அடுத்தது சிவபாபா பாபா சொல்கிறார் பிரம்மா பாபாவுடைய விசேஷத்தன்மைகளை வர்ணனை செய்தால் எவ்வளோ இருக்கும் அவருடைய ஒவ்வொரு அடியிலும் விசேஷத்தன்மைகள் இருந்தது அப்படின்றார் எண்ணத்தில் அனைவரையும் விசேஷ ஆத்மாக்களாக ஆக்கணுன்ற ஊக்க உற்சாக இருந்தது உள் உள்ளுணர்வில் அனைவரையும் ஊக்க உற்சாகத்தில் கொண்டு வரணும் என்ற விசேஷத்தன்மை இருந்தது வார்த்தைகளில் தைரியம் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பலவீன ஆத்மாக்களை பறக்கும் கலையினுடைய விதியினால் பறக்க வைக்கக்கூடிய விசேஷத்தன்மை இருந்தது சேவைக்கு தகுதியானவர்கள் ஆக்கக்கூடிய தன்மை இருந்தது ஒவ்வொரு வார்த்தையும் வேல்யூபிளாக இருந்தது இனிமையானதாக இருந்தது யுக்தி யுக்தாக இருந்தது கர்மத்தில் குழந்தைகளுக்கு துணையாக இருந்து கர்ம யோகியாக்குனார் நான் என்ன கர்ம செய்கிறேனோ என்னை பார்த்து மற்றவங்க செய்வாங்க என்று செய்து காட்டினார் அவர் பாட்டுக்கு செய்ய சொல்லிட்டு சாட்சியாக நின்று பார்க்கல குழந்தைகளுக்கு ஸ்தூல கர்மத்தினுடைய மகத்துவத்தையும் அனுபவம் செய்ய வைக்கணும்னு சொல்லி அவரும் கர்மத்தில் கூடவே இருந்து செய்தார் சின்ன சின்ன குழந்தைகளோடு அவரும் குழந்தையாக மாறி குஷிப்படுத்துவார் வானப்பிரஸ்திகளோடு பிரஸ்திகளோடு வானப்பிரஸ்தியாகி அனுபவியாகி அவங்களையும் ஊக்க உற்சாகத்தில் கொண்டு வந்தார் ஆகையால் ஒவ்வொருத்தரும் என்னுடைய பாபா அப்படின்றது அனுபவம் செய்தாங்க இது கடைசியில் வரக்கூடிய மணின்னு தெரிஞ்சிருந்தாலும் அந்த மணியையும் முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு சுப சிந்தனை இருந்தது இந்த தன்மைகளை நீங்கள் அனுபவம் செய்தீங்க இப்போ அதுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னா சமமாக மாறுங்க அப்படின்றார் ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி பாப்தாதா எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற கணக்கை வந்து பார்த்துட்டு இருந்தார் பிரம்மா பாபோடைய விசேஷத்தன்மை அப்படின்னாலே சமர்ப்பணம் ஷரீரத்தையும் சமர்ப்பணம் செய்தார் மனதையும் சமர்ப்பணம் செய்தார் பணத்தையும் சமர்ப்பணம் செய்தார் என்ன ஆகுமோ ஏதாகுமோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற சிந்தனையே இல்லாமல் கவலையே இல்லாமல் அனைத்தையும் பாபா சொல்லிட்டார் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சமர்ப்பணம் செய்துட்டார் ஏன்னா அவருக்கு ஒரு விஷயத்தில் நிச்சயம் இருந்தது கொடுப்பது அப்படின்னால பல கோடி மடங்கு அடைவது அப்படின்ற விஷயத்தில் நிச்சயம் இருந்ததுனால யோசிக்கலை லௌகீக சம்பந்தத்தையும் விட்டுடலை அலௌகீக சம்பந்தமாக மாத்திட்டார் நன்மை செய்தார் புத்தியினுடைய அபிமானத்தையும் சரண்டர் பண்ணிட்டார் ஆகையால் உடல் மனம் புத்தி மாசற்றதாக குளிர்ச்சியாக சுகம் கொடுக்கக்கூடியதாக மாறிடுத்து நீங்க ரிட்டர்ன் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றார் சிவபாபா பிரம்மா பாபா முன்னாடி யாரும் எக்ஸாம்பிளே இல்லை ஆனால் உங்க முன்னாடி பிரம்மா பாபா ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறார் இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது ஆகையால் லாஸ்டில் வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸி அப்படின்றார் அவர் முன்னாடி யாருமே இல்லை எக்ஸாம்பிள் என்ன செய்யணும் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் நான் செய்கிறது ரைட்டாக ராங்காக இந்த எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது ஆனால் அவருக்கு வரலை ஒரே பலம் ஒரே நம்பிக்கை என்ற ஆதாரத்தில் நிச்சய புத்தியுடையவராகி நம்பர் ஒன் வெற்றியாளர் ஆயிட்டார் ஆகையால் நீங்கள் கூட கவலை என்ற சுமையிலிருந்து கவலையற்றவர்கள் ஆயிடுங்க அப்படின்றார் இதற்கு தான் ஸ்னேகத்திற்கு ரிட்டர்ன் கொடுப்பது என்று அர்த்தம் என்று புரிய வைக்கிறார் முரளியின் தலைப்பு தைரியத்தின் முதல் அடி சமர்ப்பணம் பிரம்மா பாபாவின் வாழ்க்கை கதை இன்று கடல் பாப்தாதா தன்னுடைய சிநேகி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் ஒவ்வொரு சிநேகி ஆத்மாவிற்கும் ஒரே ஒரு ஈடுபாடு மட்டும் இருக்கிறது நாம் அனைவரும் தந்தைக்கு சமமாக மாற வேண்டும் அன்பில் மூழ்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் இருக்கிறது அன்பில் மூழ்குவது என்றால் தந்தைக்கு சமமாக மாறுவது நாம் பாப்தாதாவிடமிருந்து அடைந்த அன்பு சக்திசாலி பாலனை மற்றும் அளவற்ற அழியாத பொக்கிஷங்களுக்கு அவசியம் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கிறது எதை ரிட்டர்ன் கொடுப்பீர்கள் உள்ளத்தின் அன்பை தவிர உங்களிடம் வேறு என்ன இருக்கிறது அப்படியே உங்களிடம் ஏதாவது இருந்தாலும் அது தந்தையினால் கொடுக்கப்பட்டது அதை என்ன கொடுப்பது ஆகையால் தந்தைக்கு சமமாக மாற வேண்டும் இதுதான் ரிட்டர்ன் கொடுப்பது மேலும் இதை அனைவரும் செய்ய முடியும் அதாவது ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு கிட்ட என்ன இருக்குது அப்படியே நீ ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அது கூட தந்தை உங்களுக்கு கொடுத்தது தானே அப்போ என்னத்தை அவருக்கு கொடுக்க போறீங்க ஆகையால அவருக்கு சமமாக மாறணும் இதுதான் ரிட்டர்ன் கொடுப்பது அப்படின்னு பாபா நல்லா புரிய வைக்கார் இது எல்லாருமே செய்ய முடியும் அப்படின்றது சொல்றார் தற்சமயத்தில் அனைவருடைய உள்ளத்திலும் விசேஷமாக பிரம்மா பாபாவின் நினைவு அதிகமாக தோன்றுவதை பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார் நினைவு இல்லை ஆனால் அவருடைய விசேஷ நடத்தைகளின் நினைவு ஏன்னா ஜனவரி மாதம் அப்படின்னால அவ்வியத்த மாதம் மேலும் பிரம்மா பாபா எப்படி எல்லாத்தையும் செய்து காட்டினார் அதெல்லாம் ஞாபகம் வரும் தானே ஆகையால் சரீரத்தை யாரும் நினைக்கல ஆனால் பிரம்மா பாபனுடைய விசேஷ நடத்தைகளுடைய நினைவு அவசியம் வருது அப்படின்றார் ஏனென்றால் அலௌகீக பிராமண வாழ்க்கை ஞான சுரூப வாழ்க்கை ஞான சுரூபமாக இருக்கும் காரணத்தினால் தேகத்தின் நினைவும் துன்பத்தின் அலைகளை கொண்டு வருவதில்லை ஒருவேளை நீங்க தேகத்தை நினைச்சாலோ ஞான சுரூபமாக இருக்கிறதுனால எந்த விதத்திலேயே உங்களுக்கு துன்பத்தினுடைய அலைகள் வராது அப்படின்னு புரிய வைக்கிறார் அஞ்ஞான வாழ்க்கையில் யாரை நினைவு செய்தாலும் முன்னால் வருவது தேகம் தேக சம்பந்தத்தின் காரணத்தினால் துக்கத்தை உணர்கிறார்கள் ஆனால் பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையின் நினைவு வரும்போது நாமும் தந்தைக்கு சமமாக மாறியே தீர வேண்டும் என்று சக்தி வருகிறது அலௌகீக தந்தையின் நினைவு சக்தி கொடுக்கிறது சில குழந்தைகளின் உள்ளத்தின் அன்பு கண்களின் முத்துக்களாக வெளிப்பட்டாலும் அது துன்பத்தின் கண்ணீர் அல்ல பிரிவின் கண்ணீர் அல்ல அது அன்பின் முத்துக்கள் உள்ளத்தின் சந்திப்பின் அன்பு அதாவது அந்த காலத்தினுடைய சாகார் பாபாவனுடைய பாலனையையும் அந்த பிராப்திகளையும் அதெல்லாம் நினச்சி ஒரு சிலருக்கு வந்து கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரும் ஆனால் பாபா சொல்கிறார் அது துன்பத்தின் கண்ணீர் அல்ல பிரிவின் கண்ணீர் அல்ல அது அன்பின் முத்துக்கள் உள்ளத்தின் சந்திப்பின் அன்பு அது அப்படின்றார் மற்றபடி நீங்கள் பிரிந்தவர்கள் அல்ல ஆனால் ராஜயோகிகள் சாக்காரத்தில் பாபா இல்லைனாலோ நமக்கு சூக்ம கனெக்ஷன் அவ்வக்த கனெக்ஷன் இருந்துட்டு தான் இருக்குது அதனால் நம்ம வியோகிகள் அல்ல அப்படின்றார் ஏனென்றால் உள்ளத்தின் உண்மையான அன்பு வெகு சீக்கிரமாக முதலில் நான் தந்தைக்கு ரிட்டர்ன் கொடுக்க வேண்டும் என்று சக்தி கொடுக்கிறது ரிட்டர்ன் கொடுப்பது என்றால் சமமாக மாறுவது இந்த விதியினால்தான் உங்களுடைய அன்பான பாப்தாதாவுடன் இனிமையான வீட்டிற்கு திரும்பி செல்வீர்கள் அதாவது கூடவே திரும்பி செல்வீர்கள் ஆகையால் ரிட்டர்ன் கொடுக்கவும் வேண்டும் மேலும் தந்தையோடு ரிட்டர்ன் போகவும் வேண்டும் எனவே உங்கள் அன்பு அல்லது நினைவு உலகத்தில் இருந்து விடுபட்டவர்களாகவும் தந்தைக்கு பிரியமானவர்களாகவும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது எனவே பாப்தாதா குழந்தைகளின் சக்திசாலி ஆகுவதற்கான எண்ணங்களையும் சமமாக மாறுவதற்கான உற்சாகத்தையும் பார்த்து கொண்டிருந்தார் பிரம்மா பாபாவின் விசேஷ தன்மைகளை பார்த்து கொண்டிருந்தார் ஒருவேளை பிரம்மா பாபாவின் விசேஷங்களை வர்ணனை செய்தால் அது எவ்வளவு இருக்கும் அவருடைய ஒவ்வொரு அடியிலும் விசேஷங்களே இருந்தது எண்ணத்திலும் அனைவரையும் விசேஷமானவர்களாக மாற்றுவதற்கான ஊக்கம் உற்சாகம் ஒவ்வொரு நேரமும் இருந்தது தன்னுடைய உள் உணர்வின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவையும் ஊக்க உற்சாகத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற தன்மையை எப்போதும் வெளிப்படையான ரூபத்தில் பார்த்தீர்கள் வார்த்தைகள் மூலம் தைரியம் கொடுக்கக்கூடியவராக நம்பிக்கை இல்லாதவர்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியவராக பலவீன ஆத்மாக்களை பறக்கும் கலையின் விதியினால் பறக்க வைக்கக்கூடியவராக சேவைக்கு தகுதியானவர்களாக ஆக்கக்கூடியவராக இருந்தார் ஒவ்வொரு வார்த்தையும் விலைமதிப்பற்றதாக இனிமையாக யுக்தியுக்தாக இருந்தது அதேபோல கர்மத்தில் குழந்தைகளின் ஒவ்வொரு கர்மத்திலும் துணையாக இருந்து கர்ம யோகியாக ஆக்கினார் வெறும் சாட்சியாக இருந்து பார்ப்பவராக இல்லாமல் ஸ்தூல கர்மத்தின் மகத்துவத்தை அனுபவம் செய்ய வைப்பதற்காக கர்மத்திலும் துணையாக இருந்தார் அதாவது எந்த வேலையாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு பாபா செய்தாரா இல்லையான்னு வந்து பார்த்துட்டு நிற்கலை அது விறகு கொண்டு வரக்கூடிய சேவையாக இருக்கலாம் அல்லது அந்த வரட்டி தட்டக்கூடிய சேவையாக கூட இருக்கலாம் ரோடு போடுற சேவையாக இருக்கலாம் எல்லாமே முதல்ல நான் செய்கிறேன் அப்படின்னு செய்து காட்டினர் அதாவது ஸ்தூல கர்மத்திற்கு கூட நிறைய மகத்துவம் இருக்குது அதுவும் எல்லோரும் செய்யணும் அப்போ அவரே செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வந்து அதை பார்த்து செய்தாங்க ஒரு முறை கிளாஸ் நடந்துகிட்ருக்கு அங்கே வந்து கிச்சனில் இல்லை அந்த விறகு கொண்டு வந்து வைக்கக்கூடியவங்க அந்த டியூட்டி செய்யாமல் கிளாஸில் போய் உட்காந்துட்டாங்க அப்போ வந்து அந்த கிச்சனில் இருந்து அந்த சிஸ்டர் வந்து பிரம்மா பாபா காதில் இது போல் விறகு இல்லை அதனால் சமைக்க முடியல அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க அப்போ பிரம்மா பாபா யாருக்கு டியூட்டி கை தூக்குங்க யா ஏன் செய்யலை அப்படின்னு கேட்கல அப்படியா அப்படின்னு சொல்லி மம்மாவை கூப்பிட்டு மம்மா நீங்கள் கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டார் போய் வரைகளில் கொண்டு வந்து வைக்கிறதுக்காக போகிறார் கொஞ்சம் நேரம் ஆனோண்டே மம்மாவுக்கு தோணுதா இப்படி பாபா இருந்து வெளியில் போக மாட்டாரே இப்படி போயிருக்கார் அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு சகோதரியை கூப்பிட்டு தாதிமார்களை கூப்பிட்டு நீங்கள் படிங்கன்னு சொல்லிவிட்டு மம்மா போயிட்டாங்களேன் அப்புறம் அம்மாவும் வந்து விறகு கொண்டு போய் கிச்சனில் வச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் மற்ற சகோதரிகள் கூட இப்படி மம்மா பாபா ரெண்டு பேரும் கிளாஸை விட்டுட்டு போகணும் அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இப்படி ஒவ்வொருத்தரா போக ஆரம்பித்தாங்க அப்புறம் எல்லாரும் வந்து பார்த்துட்டு விறகு கொண்டு வந்து வச்சாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா செய்து மற்றவங்க மூலமாக செய்ய வச்சார் எந்த கர்மத்தை நான் செய்கிறேனோ என்னை பார்த்து குழந்தைகள் தானாகவே செய்வார்கள் என்ற பாடத்தை சதா செயலில் செய்து கற்பித்தார் சம்பந்தம் தொடர்பில் குழந்தைகளுடன் குழந்தையாக மாறி சந்தோஷப்படுத்தினார் வானப்பிரஸ்திகளிடமும் வானப்பிரஸ்தி ரூபத்தில் அனுபவியாகி அதாவது வயதானவர்களிடமும் வயதானவராகி அனுபவியாகி சம்பந்தம் தொடர்பின் மூலம் சதா ஊக்க உற்சாகத்தில் கொண்டு வந்தார் பாலகரிடம் பாலகராகி இளைஞரிடம் இளைஞராகி முதியவர்களிடம் முதியவராகி சதா முன்னேற செய்தார் சம்பந்தம் தொடர்பினால் ஒவ்வொருவருக்கும் தன்னுடையவர் என்ற அனுபவத்தை ஏற்படுத்தினார் அதனால் தந்தை எனக்கு எவ்வளவு அன்பு கொடுக்கிறாரோ அவ்வளவு அன்பு வேறு யாருக்கும் கொடுப்பதில்லை என்று சின்ன குழந்தைகளும் சொன்னார்கள் இப்படி ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு அன்பு கொடுத்தார் அதனால் ஒவ்வொருவரும் பாபா என்னுடையவர் என்று உணர்ந்தார்கள் இதுதான் சம்பந்தம் தொடர்பின் விசேஷத்தன்மை அதாவது யாரெல்லாம் பாபாவுடைய சம்பந்தத்தில் தொடர்பில் வந்தாங்களோ அவங்க எல்லாருமே பாபா என்னுடையவர் என்று உணர்ந்தாங்க அதனால பாபா சொல்கிறார் இதுதான் சம்பந்தம் தொடர்பின் விசேஷத்தன்மை பார்க்கும்போது ஒவ்வொரு ஆத்மாவின் விசேஷத்தன்மை அல்லது குணத்தை பார்த்தார் சிந்தனை செய்வதிலும் பாருங்கள் இவர் கடைசி நம்பர் மணி என்று அறிந்திருந்தாலும் இந்த ஆத்மாவும் சதா முன்னேற வேண்டும் என்று விரும்பினார் இப்படி ஒவ்வொரு ஆத்மா மீதும் சுப சிந்தனை உடையவராக இருந்தார் அப்படிப்பட்ட விசேஷ தன்மைகளை அனைத்து குழந்தைகளும் அனுபவம் செய்தீர்கள் இந்த அனைத்து விஷயங்களிலும் சமமாக மாறுவது என்றால் தந்தையை பின்பற்றுவதாகும் இப்படி பின்பற்றுவதில் ஏதாவது கஷ்டம் இருக்கிறதா என்ன இதற்குதான் அன்பு இதற்குதான் ரிட்டர்ன் கொடுப்பது என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு குழந்தையும் இதுவரை எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார் அனைவருக்கும் லட்சியம் இருக்கிறது ஆனால் நடைமுறையில் கொண்டு வருவதில்தான் நம்பர் இருக்கிறது எல்லோரும் நம்பர் ஒன் ஆக விரும்புகிறார்கள் இரண்டாம் மூன்றாம் நம்பராக ஆகுவதற்கு யாருக்கும் விருப்பமில்லை இப்படி சக்திசாலியான லட்சியம் வைப்பது நல்லது ஆனால் லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக இருக்க வேண்டும் இதுவே சமமாக மாறுவதாகும் அதற்காக பிரம்மா பாபா எந்த தைரியத்தின் முதலாவது அடி எடுத்து வைத்தார் அந்த அடியின் மூலம் ஆரம்பத்தில் இருந்தே தன்னை பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக அனுபவம் செய்தார் அனைத்து விஷயங்களிலும் சமர்ப்பணம் என்பதே தைரியத்தின் முதல் அடி அனைத்தையும் சமர்ப்பணம் செய்தார் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று எதையும் யோசிக்கவே இல்லை ஒரு நொடியில் தந்தையின் உயர்ந்த அறிவுரையின்படி தந்தை ஜாடை காட்ட தந்தை காட்டிய ஜாடையின்படி பிரம்மாவின் செயல் அல்லது அடி இருந்தது அதாவது பிரம்மா பாபா அனைத்தையுமே சமர்ப்பணம் செய்துட்டார் என்ன ஆகுமோ ஏதாகுமோ எதையுமே யோசிக்கவே இல்லை தந்தை ஸ்ரீமத் கொடுத்தார் சமிகை காட்டினார் அந்த சமிகையின் படிதான் எல்லாமே செய்தார் இதற்கு தான் தைரியத்தின் முதல் அடி என்று சொல்லப்படுகிறது உடலையும் சமர்ப்பணம் செய்தார் மனதையும் சதா மண் என்ற விதியினால் சித்தி ஸ்வரூபமாக மாற்றினார் ஆகையால் மனதில் அதாவது ஒவ்வொரு எண்ணத்திலும் வெற்றி சுரூபம் ஆனார் எதிர்காலத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் கவலையற்றவராகி செல்வத்தை சமர்ப்பித்தார் ஏனென்றால் இது கொடுப்பது அல்ல ஆனால் பல கோடி மடங்கு பெறுவது என்ற நிச்சயம் இருந்தது அதேபோல சம்பந்தத்தையும் சமர்ப்பணம் செய்தார் அதாவது லௌகீகத்தை அலௌகீகமாக மாற்றினார் லௌகீகத்தை விட்டுவிடவில்லை நன்மை செய்தார் மாற்றம் செய்தார் நான் என்ற புத்தியை அபிமானத்தின் புத்தியை சமர்ப்பணம் செய்தார் எனவே சதா உடல் மனம் புத்தியை மாசற்றதாக குளிர்ச்சியாக சுகமளிப்பதாக மாற்றினார் அதேபோல லௌகீக இருந்து மற்றும் உலகத்தின் அஞ்ஞானி இருந்து பிரச்சனைகள் வந்தது ஆனால் எண்ணத்திலும் கனவிலும் சந்தேகத்தின் சூட்ச்ம ரூபத்திலும் கூட ஒருபோதும் எண்ண அளவில் கூட தடுமாறவில்லை அதாவது எண்ணத்திலையும் கனவுல கூட அந்த சந்தேகம் அப்படின்றதே வரல பாபாவுக்கு ஆகையால எண்ணத்துல கூட அவர் வந்து அலைச்சல்ல வரல அப்படின்றார் பிரம்மா பாபா விசேஷமாக இந்த விஷயத்தில் அதிசயமானவராக இருந்தார் அதாவது உங்கள் அனைவர் முன்பு சாக்கார ரூபத்தில் பிரம்மா பாபா உதாரணமாக இருந்தார் ஆனால் பிரம்மா பாபாவின் முன்னால் எந்த சாக்கார உதாரணமும் இருக்கவில்லை அசைக்க முடியாத நம்பிக்கையும் தந்தையின் ஸ்ரீமத்தின் ஆதாரமும் மட்டுமே இருந்தது உங்கள் அனைவருக்கும் மிக எளிதாக இருக்கிறது மேலும் யார் எவ்வளவு பின்னால் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் சகஜமாக இருக்கிறது ஏனென்றால் அநேக ஆத்மாக்களின் மாறிய உயர்ந்த வாழ்க்கை உங்கள் முன் உதாரணமாக இருக்கிறது அதாவது பிரம்மா பாபா எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தார் ஆனால் பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி எந்த எக்ஸாம்பிளுமே இல்லை யாரை பார்த்து அவர் ஃபாலோ பண்ணுவார் தந்தையினுடைய ஸ்ரீமத்து அசைக்க முடியாத நம்பிக்கை இதுதான் ஆதாரமாக இருந்தது ஆனால் உங்களுக்கு பிரம்மா பாபா ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தார் இன்னும் பின்னாடி வந்தவங்களுக்கு இன்னும் சகஜம் ஏன்னா நிறைய பேருடைய லைஃப் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய இருக்குது இதை செய்ய வேண்டும் இப்படி ஆக வேண்டும் என்பது தெளிவாக இருக்கிறது ஆகையால் உங்கள் அனைவருக்கும் ஏன் என்ன என்ற கேள்வி எழ வாய்ப்பில்லை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் பிரம்மா பாபாவுக்கு முன்னால் கேள்வி எழுவதற்கு வாய்ப்பு இருந்தது என்ன செய்ய வேண்டும் இனிமேல் என்ன ஆகப் போகிறது நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேனா அல்லது தவறாக செய்து கொண்டிருக்கிறேனா போன்ற எண்ணங்கள் எழ சாத்தியம் இருந்தது ஆனால் சாத்தியத்தை அசாத்தியமாக மாற்றினார் அதாவது இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் எழுவதற்கு வாய்ப்பு இருந்தது ஆனால் அதற்கு பாபா வாய்ப்பே கொடுக்கல அந்த வாய்ப்பே இல்லாததாக ஆக்கிட்டார் ஒரே பலம் ஒரே நம்பிக்கை இந்த ஆதாரத்தில் நிச்சய புத்தியோடு நம்பர் ஒன்னில் வெற்றி பெற்றுவிட்டார் இந்த சமர்ப்பணத்தின் காரணத்தினால் புத்தி சதா லேசாக இருந்தது புத்தியில் சுமை இருக்கவில்லை மனம் கவலை இல்லாமல் எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்தது முகத்தில் சதா கவலையற்ற மகாராஜாவின் அடையாளத்தை தெளிவாக பார்த்தீர்கள் முன்னூற்றி ஐம்பது குழந்தைகள் உணவு தயாரிக்க மாவு இல்லை மேலும் உரிய நேரத்தில் குழந்தைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவர் கவலை இல்லாமல் இருக்க முடியுமா என்பதை யோசியுங்கள் ஒரு மணிக்கு சாப்பாட்டு மணி அடிக்க வேண்டும் ஆனால் பதினோரு மணி வரை மாவு இல்லை யார் கவலை இல்லாமல் இருக்க முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் முகமலர்ச்சியோடு ஆடாமல் அசையாமல் இருந்தார் இது தந்தையின் பொறுப்பு என்னுடையதல்ல நான் தந்தையின் குழந்தை என்றால் குழந்தைகளும் தந்தையினுடையவர்கள் நான் நிமித்தமாக இருக்கிறேன் என்று இப்படி நிச்சயத்தோடு கவலை இல்லாமல் யார் இருக்க முடியும் இதுதான் மனம் புத்தியினால் சமர்ப்பணமான ஆத்மாவின் அடையாளம் ஒருவேளை தன்னுடைய புத்தியை ஓடவிட்டு என்ன ஆகும் என்று தெரியவில்லையே அனைவரும் பட்னியில் இருக்க வேண்டியதாக இருக்குமோ பட்னியில் இருந்து விடுவார்களோ விடுமோ அப்படியாகி விடுமோ என்ற வீண் எண்ணங்கள் மற்றும் சந்தேகம் எழ வாய்ப்பிருந்த போதிலும் தந்தை எப்போதும் இரட்சகராக இருக்கிறார் நன்மை செய்பவராக இருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்கள் ஓடியது இது சமர்ப்பணத்தின் விசேஷ தன்மையாக இருக்கிறது எனவே பிரம்மா பாபா எப்படி சமர்ப்பணமாகி எப்படி தைரியத்தின் முதல் அடி எடுத்து வைத்தாரோ அப்படியே தந்தையை பின்பற்றுங்கள் நிச்சயத்திற்கு வெற்றி அவசியம் கிடைக்கும் அதனால் நேரத்திற்கு மாவும் வந்துவிட்டது மணியும் அடிக்கப்பட்டது அவர் விட்டார் இதற்குதான் கேள்விக்குறி அதாவது கோணலான பாதையில் போகாமல் சதா நன்மையே நடக்கிறது என்ற புள்ளி வைப்பதாகும் முற்றுப்புள்ளி வைப்பது என்று சொல்லப்படுகிறது இந்த விதியினால் சகஜமாகவும் இருக்கும் சித்தியும் கிடைக்கும் எனவே இதுவும் பிரம்மாவின் அதிசயமாக இருந்தது இன்று முதலாவது அடியை பற்றி கேட்டீர்கள் கவலையின் சுமையிலிருந்து கவலையற்றவராக மாறிவிடுங்கள் இதற்குதான் அன்பிற்கு ரிட்டர்ன் கொடுப்பது என்று சொல்லப்படுகிறது நல்லது சதா ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் அன்பிற்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு சதா நிச்சய புத்தி உடையவர்களாகி எந்த சிந்தனையும் இல்லாமல் கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய மனம் சொல் செயல் சம்பந்தத்தில் தந்தைக்கு சமமாக மாறக்கூடியவர்களுக்கு சதா நல்லதை நினைத்து சதா ஒவ்வொருவருடைய சிறப்பம்சத்தை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு ஆத்மாவையும் சதா முன்னேற்றக்கூடியவர்களுக்கு தந்தைக்கு சமமான அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்னேகி பாபாவின் ஸ்நேகம் நிறைந்த அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே பாப்தாதாவின் சந்திப்பு குமாரிகளோடு கன்னியாக்கள் நூறு பிராமணர்களை விட உத்தமமானவர்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது இந்த மகிமை ஏன் இருக்கிறது ஏனென்றால் சுயம் எந்த அளவு உயர்ந்தவர்களாக இருப்பீர்களோ அந்த அளவே பிறரையும் உயர்ந்தவர்களாக மாற்ற முடியும் எனவே உயர்ந்த ஆத்மாக்கள் என்ற மகிழ்ச்சி இருக்கிறதா எனவே குமாரிகள் சேவாதாரிகளாகி சேவையில் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள் ஏனென்றால் இந்த சங்கம யுகம் கொஞ்ச நேரத்திற்கான யுகம் இதில் நீங்கள் எவ்வளவு செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வளவு செய்ய முடியும் எனவே உயர்ந்த லட்சியம் மற்றும் லட்சணம் தானே எங்கே லட்சியமும் லட்சணமும் உயர்ந்ததாக இருக்கிறதோ அங்கே உயர்ந்த பிராப்திகளும் அனுபவமாகிறது எனவே சதா இந்த ஈஸ்வரிய வாழ்க்கையின் பலன் மகிழ்ச்சி மற்றும் சக்தி இரண்டையும் அனுபவம் செய்கிறீர்களா உலகத்தில் மகிழ்ச்சிக்காக செலவு செய்கிறார்கள் இருந்தாலும் பிராப்தி கிடைப்பதில்லை அப்படியே கிடைத்தாலும் அற்ப காலத்திற்கு கிடைக்கிறது மேலும் மகிழ்ச்சியோடு கூடவே துக்கமும் கிடைக்கும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை சதா மகிழ்ச்சியானதாக மாறிவிட்டது உலகத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சிக்காக தவிக்கிறார்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி உடனுக்குடனே கிடைக்கக்கூடிய பலனாக இருக்கிறது அதாவது இப்போ பாபாவை உடனே குஷி இப்போ சேவை செய்தோ உடனே குஷி உடனுக்குடனே குஷி கிடைக்கிறது குஷிதான் உங்களுடைய வாழ்க்கையின் தன்மையாக இருக்கிறது ஒருவேளை குஷி இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை எனவே சதா தனக்கு நன்மை செய்து கொண்டே முன்னேறி சென்று கொண்டிருக்கிறீர்கள் தானே குமாரிகள் சரியான நேரத்தில் தப்பித்து கொண்டு விட்டீர்கள் என்று பாப்தாதாவிற்கும் சந்தோஷமாக இருக்கிறது இல்லையென்றால் விகார ஏணியில் ஏறி பிறகு இறங்க வேண்டியதாக இருக்கும் ஏறி இறங்குவதற்கு முயற்சி தேவைதானே பாருங்கள் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கும் பிரம்மகுமார் பிரம்மகுமாரி என்றே சொல்கிறார்கள் பிரம்மா குமார் பிரம்மா குமாரி என்று சொல்வதில்லை இருந்தாலும் குமார் குமாரிகள் ஆகிவிட்டார்கள் அல்லவா எனவே அவர்கள் ஏணியில் இறங்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் இறங்க வேண்டியதில்லை நீங்கள் மிகவும் பாக்யசாலிகளாக இருக்கிறீர்கள் சரியான நேரத்தில் தந்தை கிடைத்துவிட்டார் குமாரிகள் தான் பூஜிக்கப்படுகிறார்கள் குமாரி எப்போது குடும்பத்தினராக மாறுகிறாரோ அப்போது ஆடாக மாறி அனைவர் முன்பும் தலை வணங்கிக் கொண்டே இருப்பார் எனவே நீங்கள் தப்பித்து விட்டீர்கள் அல்லவா எனவே சதா உங்களை அப்படிப்பட்ட பாக்கியசாலிகள் என்று உணர்ந்து முன்னேறி கொண்டே செல்லுங்கள் வரதானம் அனைத்து ரூபங்களிலும் அனைத்து சம்பந்தங்களிலும் தன்னுடைய அனைத்தையும் தந்தையின் முன்னால் அர்ப்பணம் செய்யக்கூடிய உண்மையான ஸ்நேகியாகுங்க யாரிடம் அதிக ஸ்நேகம் இருக்கிறதோ அந்த ஸ்நேகத்திற்காக அனைவரையும் ஒதுக்கிவிட்டு அனைத்தையும் அவருக்காக அர்ப்பணம் விடுகிறார்கள் எப்படி தந்தைக்கு குழந்தைகள் மீது ஸ்நேகம் இருக்கிறது ஆகையால் சதா காலத்திற்கு சுகத்தின் பிராப்தியை சிநேகி குழந்தைகளுக்கு செய்ய வைக்கிறார் மற்றவர்களையெல்லாம் முக்தி தாமத்தில் அமர வைத்து விடுகிறார் அதுபோல அனைத்து ரூபங்களிலும் அனைத்து சம்பந்தங்களிலும் தன்னுடைய அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்வதே குழந்தைகளுடைய சிநேகத்தின் நிரூபணமாக இருக்கிறது எங்கே சிநேகம் இருக்கிறதோ அங்கே யோகம் இருக்கிறது அப்போது ஒத்துழைப்பும் கிடைக்கிறது ஒரு பொக்கிஷத்தை கூட தன்னுடைய மனதின் வழியில் வீணாக இழக்க முடியாது ஸ்லோகன் சாகார கர்மத்தில் பிரம்மா பாபாவையும் அஷரீரி ஆகுவதில் நிராகார பாபாவையும் பின்பற்றுங்கள் மாதேஸ்வரி அவர்களின் வாழ்க்கையின் முக்கிய தாரணைகள் இருபதாவது பாயிண்ட் மம்மா சிவ்பாபாவின் ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்து வித்யா தேவியாக அதாவது கல்வி கரிசியாக ஞான தேவியாக ஆகிவிட்டார் நாமும் அவரை போன்று மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும் ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்து சர்வ உத்தமமான நடிப்பு நடிக்க வேண்டும் அறிவிப்பு இன்று மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை வேர்ல்டு மெடிடேஷன் டே ஆகையாலே எல்லோருமே மாலை ஆறரை மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் விசேஷ யோகா செய்யணும் அதிலேயும் விசேஷமாக இஷ்ட தேவ் மற்றும் இஷ்ட தேவி அதாவது பூஜைக்குரிய ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கணும் பக்த ஆத்மாக்களுடைய கூக்குரலை கேட்டு உபகாரம் செய்யணும் இரக்க மனமுடைய வள்ளல் சொரூபத்தில் நிலைத்திருந்து அவர்களுக்கு ஒரு துளி சுகம் சாந்தி கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள்